தஞ்சை பெருவுடையார் கோயில் திருக்குறளுக்கு தமிழ் வழியில் நடத்திட வேண்டுகோள் விடுக்கும் இந்த மாநாட்டின் நிறைவரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மருத்துவ வல்லுநர் வீரர் ஐயா இளரார் பாரதி செல்வன் அவர்களே, இந்த அரங்கத்தில் உரையாற்றி அமர்ந்திருக்கும் அன்பிற்குரிய தோழர் கலை அவர்களே, வழக்கறிஞர் ஐயா நல்லதுரை அவர்களே, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குழந்தை அரசன் அவர்களே, வீர தமிழர் முன்னணி தலைமை ஒருங்கிணைப்பாளர் துறை செந்தில்நாதன் அவர்களே, கரூர் வழக்கறிஞர் தமிழ் ராசேந்திரன் அவர்களே, பொறியாளர் ஜான் கென்னடி அவர்களே, இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் வைகரை அவர்களே, காலை அரங்கத்திற்கு இந்த மாநாட்டின் தொடக்கத்திற்கு தலைமையேற்று சிறப்பித்த தஞ்சை பெரிய கோயில் உரிமை மீட்பு குழுவின் தலைவர் அன்பு சகோதரர் அயனாவரம் சி முருகேசன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய பொருளாளர் பழ ராசேந்திரன் அவர்களே, முதல் கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்கிய பேராசிரியர் தா மணி அவர்களே, உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் வி வி சுவாமிநாதன் அவர்களே, தவ திரு பொன்னுச்சாமி அடிகளார் அவர்களே, தவ திரு இறைநெறி இமயவன் அவர்களே, இரண்டாவது அரங்கத்திற்கு தலைமை தாங்கிய பேராசிரியர் வி பாரி அவர்களே, கருத்துரை வழங்கிய ஐயா மூப்பிய சத்தியவேல் முருகனார் அவர்களே, மூத்த வழக்கறிஞர் செந்தில்நாதன் அவர்களே, தவ திரு மருத்துவர் சத்யபாமா அம்மையார் அவர்களே, பெருந்தமிழர் மா கிருஷ்ணகுமார் அவர்களே, சிறப்பாக காலை தொடக்கத்தில் திருமுறைகள் பாடி இந்த மாநாட்டை தொடங்கி வைத்த களிமேடு அப்பர் பேரவை சார்ந்தோர்களே, இடையிடையே கலை நிகழ்ச்சி நடத்தி நாட்டியமும் நிகழ்த்தி பாடலும் இசைத்த மாணவ செல்வங்களே, சான்றோர்களே, கரை இசை இசைத்த கலைஞர்களே, தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த இங்கே திரண்டிருக்கும் தமிழ் பெருமக்களே, நாம் நிறைவான இடத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த மாநாடு மிக எழுச்சியாக நடந்திருக்கிறது, நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையிலே நடந்திருக்கிறது. பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் செயல்பாட்டாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். செய்தி ஊடகங்களுக்கு காலையில் நான் சொன்னபோது கூட தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு குழு வடிவம், பல்வேறு சிந்தனைகள் பல்வேறு நோக்கங்கள் செயல்பாடுகள் உள்ளவர்களெல்லாம் ஒற்றை பொது நோக்கத்தில் குவிந்திருக்கும் இடம். இதில் எத்தனை ஆயிரம் பேர் கலந்திருக்கிறார்கள் என்பதை விட பல்வேறு தரப்பும் ஒருங்கிணைந்திருக்கிறது. ஒரு நல்ல பந்தல் நிறைந்து வெளியிலே இருக்கக்கூடிய அளவுக்கான கூட்டமும் இங்கே வந்திருக்கிறது. இந்த இடத்தை நமக்கு வழங்கிய நம்முடைய முன்னாள் அரசு கொறடா ஐயா துரை கோவிந்தராஜன் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டணம் வாங்கித்தான் இருந்தாலும் சலுகை கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் வந்துவிட்டார்கள். ஐயா வைகுண்டர் வழி பால பிரஜாபதி அடிகளார் அவர்களால் வர முடியவில்லை. அவருடைய வயது மூப்பின் காரணமாக உடல்நிலை சற்று உடல் நலிவுற்று போனதால் அவர்கள் நேற்று பேசும் பொழுது குரலே தெரிந்தது. அவருடைய பிறந்தநாள் 2-3 நாட்களுக்கு முன்புதான் வந்தது. அதிலே நீண்ட நேரம் உட்கார்ந்து ஒரு அலைக்கழிப்பு ஏற்பட்டு விட்டது. அதனால் உடல்நிலை பாதித்திருக்கிறேன் என்றால் வருவதா வர முடியுமா என்று ஐயம் என்றால், பரவாயில்லை ஐயா, ஓய்வெடுங்கள் என்றுமே அவர்கள் தான் வர முடியவில்லை, மற்ற எல்லாரும் வந்துவிட்டார்கள். இந்த திடலில் நாம் இந்த மாநாட்டை நடத்தினாலும் கண்காட்சிகள் 2 கண்காட்சிகள், ஒன்று தஞ்சை பெரிய கோயில் உரிமை மீட்பு குழு நடத்திய போராட்டங்கள், அந்த கண்காட்சி நடத்தப்பட்டிருக்கிறது.
ஆவடி அம்மா அவர்கள், கலையரசி நடராஜன் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அதே போல் நம்முடைய சித்தர் பீடம் சென்னையிலிருந்து வந்த பெருமக்கள், அவர்கள் நம்முடைய தமிழின் பெருமை, ஆன்மீக பெருமையை ஒரு கண்காட்சியாக வைத்தார்கள். எல்லாருக்கும் முன்பாக நம்முடைய இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய தலைவராக உள்ள ஐயா மூங்கிலடியார் பொன்னிச்சாமி அடிகளாரும், அவருடைய சேர்ந்த நண்பர்களும் சாம்போர்களும் காலையிலே ஒரு வேண்டியை இங்கே நடத்தினார்கள். ஒரு யாகத்தை காலையிலே நடத்தினார்கள். திருமுறைகளை ஓதி போற்றி பாடி தமிழிலே ஒரு யாகத்தையும் நடத்தினார்கள். இப்படி பல்வேறு வகைகளிலே பல்வேறு புத்தக கடைகள் இங்கே போடப்பட்டிருக்கின்றன. எல்லா வகையிலும் ஒரு நிறைவான மாநாடாக இது நடந்திருக்கிறது. அதே போல் இங்கே உணவு அளித்திருக்கிறார்கள். இந்த உணவுக்கு உணவகம் வைத்திருக்கக்கூடிய ராமு பேக்கரி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய செம்மலன் அவர்களும், செம்மை வளம் மா செந்தமலன் அவர்களும் இந்த உணவுக்கு பொறுப்பேற்று இங்கே வழங்கியிருக்கிறார்கள். பல முன் வந்து இந்த மதிய உணவுக்காக இணையும் கொடுத்திருக்கிறார்கள். உணவு அளிப்பதற்கு அவர்கள் வந்து முன்வந்திருக்கிறார்கள். பல பேருக்கு நீங்கள் இந்த ஒளிபரப்பி இந்த மேடை போடுவது, மற்ற செலவு என்ற பொது செலவெல்லாம் அதற்கும் தருகிறார்கள், தந்திருக்கிறார்கள். ஆனால் உணவளிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எல்லோரும் இருக்கிறது. மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று பலரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த மாநாட்டிற்கு ஒரு குறுகிய காலம்தான் கிடைத்தது. ஏனென்றால் நான் முடிவு செய்த பிறகு பொங்கல் விழா வந்துவிட்டது. பொங்கல் விழாவை ஒட்டி ஒரு 5-6 நாட்கள் செயல்பட முடியாது இல்லை. மக்கள் அந்த கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள், ஊர்களுக்கு போயிருக்கிறார்கள். அங்கே போய் நாம் இதை செய்ய முடியாது இல்லை. அதற்கு ஒரு குறுகிய நாட்கள் தான் இதில் இருந்தது. எனவே நம்முடைய தஞ்சை பெரிய கோயில் உரிமை மீட்பு குழு தஞ்சாவூரிலே உள்ளவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு இடங்களிலே இங்கே சத்யபாபா அம்மா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதுபோல மூங்கிலடியார் பிரிவினர் இருக்கிறார்கள். அதுபோல வள்ளலார் பிரிவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பல்வேறு பிரிவினரை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள், தமிழர் தேசிய முன்னணியாக இருக்கட்டும், நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கமாக இருக்கட்டும், நம்முடைய பல்வேறு அமைப்புகள், நாம் தமிழர் கட்சி தோழர்கள் தம்பிகள், இப்படி பல்வேறு அரசியல் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் களத்திலே பணியாற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக சில பேரை நான் சொல்லியாக வேண்டும். தொடங்கிய நாளிலிருந்து மையப்படுத்தப்பட்டு ஒரு 10,000 குண்டறிக்கை, பிறகு ஒரு 3,000 13,000 குண்டறிக்கை போடப்பட்டது இந்த அழைப்பில். ஆனால் மன்னார்குடி மட்டும் தனியே மேலும் ஒரு 5,000 போட்டார்கள். கடுமையாக பணியாற்றார்கள் மன்னார்குடியில். அங்கே வந்து மண்ணை மைந்தர்களும் மருத்துவர்கள் சேர்ந்து கடுமையாக பணியாற்றி முன்னெடுத்துக்காட்டாக இருந்தார்கள். நிதி வசூலிலும் அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். பணியாற்ற மக்களிடம் சென்றால் அதற்கான பலன் இருக்கும். தஞ்சை பெரிய கோயில் உரிமைப்பு சார்பில் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த தஞ்சை பெரிய கோயில் உரிமைப்பு குழுவினுடைய முதல் தலைவர், முதுபெரும் தலைவர் ஐயா சோமசுந்தர் தேவர் இங்கே வந்திருக்கிறார், உட்கார்ந்திருக்கிறார். அவர்களுக்கு உடல்நிலை நலிவுற்றதால், அறுவை சிகிச்சை எல்லாம் சேர்ந்ததால் இதில் அவரால் செயல்பட முடியவில்லை. பல பேர் செயல்பட்டிருக்கிறார் ஐயா வீரசிங்கம் அவரை நினைத்து பார்க்க வேண்டும். செயலாளராக இருந்த அன்பின் காரணமானவர் வீரசிங்கம் துடிப்போடு இருப்பார். தஞ்சை பெரிய கோயில் புத்தகம் நான் கொடுத்துறேன், ராஜராஜன் வரலாறு எழுதுங்க, எழுதுகிட்டே இப்போ சின்னதாக போட்டோம், பெருசாக எழுதுங்க என்பார். பாபாஜி பாசிலே நீக்கிவிட்டு தான் உட்கார வேண்டும் என்றார். அப்படிப்பட்ட உணர்வாளர்கள் பல பேர் இந்த தஞ்சை பெரிய கோயில் உரிமைப்படுத்தப்படுவது. அந்த அவர்களெல்லாம் கடுமையாக பாடுபட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலே பலரும் பாடுபட்டார்கள். தம்பி வெள்ளாம்பரம்பூர் ரமேஷ் கூடுதலாக பாடுபட்டார். கடன் உழைப்பு கூடுதலாக சேர்ந்து நண்பர்கள் தம்பிகள் வருகிறார்கள் இல்லையோ, தானே போவார். இடையே வேலை செய்யக்கூடிய ஆற்றலோடு வெள்ளாம்பரம் ரவி அவர்கள் பாடுபட்டார்கள். ஒருவரையும் ரமேஷ் அவர்கள் மன்னிக்கணும், நம்முடைய அவருடைய தந்தையார் எனக்கு 2 ஆண்டு 3 ஆண்டு முன்பாக படித்தவர் குறைகாட்சி.
அவருடைய ரமேஷுடைய உழைப்பும் கிடைக்கும். எல்லாரும் உழைத்துத்தான், கூட்டு உழைப்பினால்தான் நடந்திருக்கிறது. நாம் தஞ்சாவூர்ல மட்டும் அல்ல, சேலம் பக்கம் உழைத்திருக்கிறார்கள், சென்னையிலே உழைத்திருக்கிறார்கள், காரைக்குடியிலே உழைத்திருக்கிறார்கள், மதுரையிலே உழைத்திருக்கிறார்கள், பல்வேறு ஊர்களிலே ஆன்மீகத்தை சேர்ந்தவர்கள், இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் திருச்சியிலே உழைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க தொடர்பே இல்லாத தன்மைகள் முகநூல் பார்த்துட்டு வந்திருக்கிறார்கள், வாட்ஸ்அப் பார்த்துட்டு வந்திருக்கிறார்கள், வெளிநாட்டிலிருந்து விடுமுறைக்காக வந்துவிட்டு போவோம் என்று வந்த தன்மைகள் வந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் ஈர்த்திருக்கிறது. எல்லாரும் அவரவர் பங்கிற்கு இதிலே செயல்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரணத்தால் தான் இந்த அளவுக்கு குறுகிய காலத்தில் நம்மால் இந்த அளவுக்கு பெருமக்கள் திரண்டு வெற்றிகரமாக ஒரு மாநாட்டை நடத்த முடிந்தது. இது நமக்கு ஒரு படிப்பினையும் தருகிறது. ஆன்மீகம் என்பது எவ்வளவு வலுவானது, எவ்வளவு ஆற்றல் உள்ளது, மனிதனுடைய உள்ளாற்றலை அதை இயக்கிக் கொண்டு அவர்களை உந்து சக்தியாக வெளிப்படுத்துகிறது என்பதற்கு இதுவும் ஒரு காரணம். ஆன்மீகத்திற்குள்ள வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வலிமையை புரிந்து கொண்டு எதிரிகள் கையாளுகிறார்கள். தமிழை அழிக்க வேண்டும், தமிழினத்தினுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டவர்கள் நம்மையும் அவர்கள் மதத்தோடு சேர்த்துக் கொண்டு நமக்காக அவர்கள் பேசுவது போல் நாடகம் ஆடிக்கொண்டு பயன்படுத்துகிறார்கள். நம்மவர்கள் ஏமாறுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய தமிழர் ஆன்மீகத்திற்காக, நம்முடைய மொழிக்காக பாடுபடக்கூடியவர்களை சரியாக அடையாளம் காணாமல் இருந்தோம். அந்த நிலை மாறிவிடும். ஆன்மீகத்தின் ஆற்றலையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழர் ஆன்மீகத்தில் சுதந்திரம் இருக்கிறது. சாதாரணமாக ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு துன்பம் வந்துவிட்டது, துயரம் வந்துவிட்டது, அவங்க கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால், பாழா போன கடவுளை உனக்கு கண்டு இருக்கா அழிஞ்சு போச்சா, அதில் நாத்திக பெண்மணியாது இல்லை, உரிமை உறவு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுளோடு அப்படிப்பட்ட உறவு, உனக்கு கண்ணு இருக்கா அழிஞ்சு போச்சான்னு கடவுளை பார்த்து கேட்கக்கூடிய துணிச்சல் தைரியம் தமிழர் ஆன்மீகத்தில் இருக்கிறது. சுதந்திரம் இருக்கிறது. சாங்கோர்கள் என்ன பாடினார்கள், அது சுந்தரருக்கு வன்கொண்டர் என்று பேர். சிவருமான சாடுவது, திட்டுவது எல்லாம் பண்ணக்கூடிய வன்கொண்டர், வன்மையாக உள்ள வன்கொண்டர்னே சொல்றாங்க பெரியவரான. அவர் கடவுளை என்ன சொல்றாரு, ஏழு இசையா இசைப்பயனா இன்னமுடாய் என்னுடைய தோழனுமாய். அடுத்தாலும் சொல்றாரு, யான் செய்யும் துரிசிகளுக்கு உடனாகி, யான் நான் செய்யற தப்புகளுக்கு நீதான் உடந்த. இது சாதாரண, இந்த உறவு தான் உங்களை இயக்குகிறது, இந்த உறவு தான், இந்த ஆன்மீகம் தான் உங்களை இயக்குகிறது. அம்மையுமாய் அப்பனையுமாய் அன்புடைய மாமனுமாய் மாமியுமாய் அப்ப குடும்பத்தோட வாழ சொல்றாங்க. துறக்க சொல்லல, துறவியா போகணும்னு சொல்லல, நல்லா வாழ்க. அவர்கள் துறவிகள், அப்பர் துறவி. சுந்தரர் ரெண்டு கல்யாணம் பண்ணுவார், சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணுவார் சுந்தரர். அதுதான் வாழ்க்கை. எனவே அவ்வளவு ஒரு நேசம், ஒரு ஒன்றாக கலந்து பேசக்கூடிய உறவு, இதெல்லாம் உள்ள ஒரு ஆன்மீகம், தமிழர் ஆன்மீகம். கடவுள் மறுப்பாளர்களும் இருக்கலாம், அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. வைணவ பெரியார் பெரியார் என்று சொல்கிறார்கள் கம்பரை. அவர் இத்த காண்டத்துக்கு கடவுள் வாழ்த்து பாடுகிறார், ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கும் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆம் என்றுரைக்கும் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உலகென்றுரைக்கும் உலகேயாம், நன்றே நன்றி குடி வாழ்க்கை, நமக்கு இங்கேனோ பிழைப்பம்மா. கடவுள் வாழ்க்கையே இப்படி இருக்கு, நம்ம பிழைப்பு என்ன ஆகுது? இது ஒரு கடவுள் வாழ்த்து. எங்கே இருக்கு இப்படிப்பட்ட கடவுள் வாழ்த்து? நான் யாரை பிறரை குறை சொல்வதற்கல்ல, இங்கே இருக்கிறது சிறப்பை சொல்றேன். இப்படி ஒரு கடவுள் வாழ்த்துங்க, இப்படி ஒரு இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லப்பா கடவுள் சொன்னா என்று சொல்லக்கூடிய அந்த உறவும் இருக்கிறது, உரிமையும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆன்மீகம் தமிழர் தமிழகத்தில் அதை பயன்படுத்தி நம்ம வந்து அடிமைப்படுத்துகிறார்.
சமஸ்கிருதம்தான் கோயில் இருக்க வேண்டும், தமிழ் இருக்கக்கூடாது என்றால் அதன் பொருள் என்ன? சமஸ்கிருதம் என்ன ஒரு வடிவமா? அது ஒரு நபரா? அதுக்கு என்ன லாபம் இருக்கு? அது ஒரு மொழி. அதை இப்படி திணிக்கிறார, அவனுக்கு லாபம், அவன் ஆதிக்கம். வெறும் மொழி ஆதிக்கம் அல்ல, மொழி ஆதிக்கம் என்பது என ஆதிக்கம். மொழியிலே நாம் நம்முடைய மொழி அடிமைப்பட்டால் நம்முடைய இனம் அடிமைப்படும். அதனால் தான் அடிமையாக இருக்கிறோம், மறந்துவிடாதீர்கள். நம்முடைய இனம் அடிமைப்பட்டது என்றால் எல்லா ஜாதியும் தான் அடிமைப்படும். நாங்க மேல் ஜாதி, நீங்க நடு ஜாதி, கீழ் ஜாதி அல்ல, எல்லாரும் அடிமைதான். நம்ம எல்லாரையும் தான் சூத்திரன்னு சொன்னான், நம்ம எல்லாரையும் தான் பஞ்சமன்னு சொன்னான், நம்ம மொழிய நீச பாஷை என்று சொன்னார்கள். இதே காஞ்சி வாசிதானே சொன்னார்கள். ராமலிங்கனார் ஆட்சி மொழி காவலர், ராமலிங்கனார் நகராட்சி ஆணையராக இருக்கிறார். பஞ்சம், கடுமையான பஞ்சம். அவர்களுடைய மாடுகளுக்கும் தேனி கொடுக்க வேண்டும், அரிசி கொடுக்க வேண்டும், விலங்குகளுக்கும் கொடுக்க வேண்டும், ரேஷன் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். அதற்காக கணக்கெடுக்க ஆணையரே போகிறார். சங்கராச்சாரியார், பெரிய சங்கராச்சாரியார் இறந்து விட்டார், அவர் பேச மறுக்கிறார். அவர் பேச மறுக்கிறார். இவர் வந்து தமிழில் பேசுகிறார், ஆங்கிலத்தில் பேசுகிறார், அவர் வேறொரு கூட சமஸ்கிருதத்தில் பேசி அதை தமிழில் மொழிபெயர்த்து பேசுகிறார். அந்த இடையிலே மொழிபெயர்த்துகளை கேட்கிறார் நம்முடைய ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார். அவர் சொல்லுகிறார், ஒரு காலத்தை சொல்லி வடர்புறை காலையிலேருந்து 12 மணி வரைக்கும் அந்த வளர்ப்புக காலத்தில் பெரியவா நீச பாஷையில் பேச மாட்டார்கள், தமிழ்ல பேச மாட்டாங்க. அவருக்கு காஞ்சிபுரத்திலே பீடம் இருக்கலாமா? நினைச்சு பாருங்க எவ்வளவு ஏமாளி என்று. அவர் தான் தலைவர், அவருக்கு எல்லாம் போய் உட்காரணும். நீச பாஷை என்று சொன்னவர்கள் அவர்கள் அத்வைதம், அத்வைதத்துக்கு எதிரானது. நேர்மை இல்லை ஆன்மீகத்தில் நேர்மை இல்லாதவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். நான் சொல்கிறேன், இயக்க கற்றல் எழுதுகிறோம். ஆன்மீக ஒழுக்கம் இல்லாதவர்கள், ஆன்மீக ஒழுக்கம் இல்லாதவர்கள், பொய்யர்கள், புரட்டர்கள், ஆன்மீகத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள், அந்தரங்கத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அவர்கள் அந்தரங்கத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். கடவுளை ஒரு பயன்பாட்டு கருவியாக பயன்படுத்துவார்களே தவிர கடவுள் பக்தி என்பது உண்மையில் பல பேருக்கு கிடையாது. அவர்களுடைய மனங்கள் பல பேருக்கு கிடையாது. அவருடைய பிசினஸுக்கு, அவருடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த மண்ணின் மொழியை கீழே போட்டு மிதிக்க வேண்டும். அப்படி எல்லாம் இந்த இனத்தானை கீழே போட்டு மிதிக்க வைக்க முடியும் என்று வைத்துக் கொண்டுதான் இந்த மொழியிலே கேட்கிறார்கள். பேரரசன் ராசராசன் காலத்திலே, ராஜேந்திர சோழன் காலத்திலே 14 நாடுகளுக்கு தலைநகரமாக விளங்கியது இந்த தஞ்சை நகரம். என்ன ஆயிற்று பொழுது? எல்லாம் பேசுறீங்க பவனப்படாரன். டாரன் என்றால் தேவார ஓதுவர், பவனப்படாரன் தலைமை குரு. பல பேர் சொல்லுவாங்க ராஜராஜ பார்ப்பனர்களுக்கு அடிபடியா இருந்தாங்க, அதெல்லாம் படிக்க மாட்டாங்க. கொடவாயில் பாலசுப்ரமணியன் எழுதியிருக்கார் ராஜ ராஜேஸ்வர நூல் படிங்க, தஞ்சாவூர் இருக்கிற நூல் எழுதியிருக்கார் படிங்க, இன்னும் பல பேர் எழுதியிருக்கிறார்கள். கல்வெட்டுல வைத்து எழுதியிருக்கிறார். யாரையாவது விமர்சனம் செய்ததை மட்டும் வைத்து விட்டு ராஜராஜன் மதிப்பீடு செய்யாதீர்கள். நீங்க அசலாக படியுங்கள். எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு எதுக்காக நிலம் அணந்தார். புதியதை கட்டுரை நம்முடைய இளைஞர் இமயமலையா சொல்கிறார்கள், சத்தியவர் முருகனா சொல்கிறார், நிலம் அணந்தது எதற்காக என்றால் பல்லவர்கள் காலத்திலே கொடுக்கப்பட்ட இறையில் நிலங்கள், சதுர்வேதி மங்களங்கள், பிரம்ம தேயங்கள் பிராமணர்களுக்கு கணக்கற்று கொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் அளந்து ஒரு உச்சவரம்பு வைப்பதற்காகத்தான் முதன் முதலாக நிலத்தை அளந்தான் ராஜராஜன்.
நிலத்தை அளந்தான் ராஜராஜன். சாதாரண இல்லை, எதுக்கு அளந்தாரு? கட்டுப்படுத்தி வச்சான். பல்லவர் காலத்திலே போலோச்சி இருந்தது பிராமண ஆதிக்கம், தெலுங்கு பிராமணர் ஆதிக்கம். இன்னும் கூட பின்னாடி பிற்காலத்தில் விஜயநகரம் ஆட்சியில் வந்து விட்டது, மீண்டு விட்டது. அவ்வளவு செய்தான், திருமுறைகளை மீட்டான், எல்லாம் செய்தான். அவர் மன்னர் ஆட்சியில் எவ்வளவு முடியுமோ அதை செய்தான். இந்த பெருங்கோயிலுக்கு இந்த கட்டிய தலைமை பொறியாளர் குஞ்சர மன்னன் தன் பட்டத்தை கொடுத்தான். கோயில் திறக்கூடாவே ராஜராஜ பெருந்தச்சன் குஞ்சர மன்னன். இந்த கோயிலே இது ஒரு குடியரசு, பெரிய கோயில் என்பது ஒரு குடியரசு போல அப்படிதான் வச்சிருந்த பணியை தயவு செய்து. இந்த கோயிலுக்கு விளக்கு போட வேண்டும், நெய்யிலே நெய் விளக்கு போட வேண்டும் என்றால் ஆடுகளை கொடுத்தான். 33 ஆடு சாவா, மூவா ஆடு, 33 ஆடு, 33 ஆடு சாவாது மூவாதுன்னா என்ன இருக்கும், மூப்படையா என்ன இருக்கும், எண்ணிக்கை மட்டும் 33 இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பிறக்கின்ற குட்டிகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், அவர் சாப்பிட்டுக் கொள்ளலாம், எது வேணாலும் செய்யலாம். 33 ஆடு இலவசமாக கொடுத்தா ராஜராஜன், ஞாபகம். இப்ப இலவச மாடு கொடுத்தாங்க, ஆடு கொடுத்தாங்கல்ல, 1000 ஆண்டுகளுக்கு முன்னம் பாட்டன் ராஜராஜன் கொடுத்தாங்க. அதை சும்மா கொடுத்தல, நெய் கொடு, அதை நீ பயன்படுத்திக்க, குட்டியலை வித்துக்க, கோடம் எல்லாம் வித்துக்க. 33 மட்டும் நிரந்தரமா இருக்கணும். இதுக்கு ஒரு பேர் வைத்தார்கள், சாவா மூவா ஆடு. சாவாத ஆடா மூவாத ஆடா, அழகா சொன்னார்கள். பொருளாதாரம் அங்கே ஒரு பொருளாதார மையமாக இருந்தது, தஞ்சை பெரிய கோயில். அங்கே இருக்கிற பல நாட்டியம் தர்மம் இருக்கிறவர்கள் பெண்கள் எல்லாம் அங்கெல்லாம் தேவரடியார், தேவரடியார் என்பவர் சிவனடியார் போல பெண்கள். அவர்கள்லாம் தேவதாசி அல்ல, அதெல்லாம் படிக்கணும். அங்கே இருப்பவர்களுக்கு முடி திருத்துவதற்கு, முடி திருத்தக்காரர் இருந்தார், அதற்கு ஒரு தலைவர். அவருக்கு பட்டம் கொடுத்தான் தன் பட்டத்தை, ராஜராஜ பெரும் நாவிதன். அரசு ஆணைகளை முரசடைந்து வெளியிடக்கூடியவர் பறையர். அதுதான் அவர் அடைந்து வெளியே சொன்னாதான் ஜீவோ, இல்லைன்னா ஜீவோ கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, சும்மா இல்லை. ஏதோ போடா வாடா போட்டாங்கன்னா தப்படி சொன்னாங்கிறதுலாம் கிடையாது. அது பிற்காலத்தில் வந்தது, ராஜராஜன் காலத்தில் கெஸ்ட் ஆபீசர் அவரு. அவரை கூப்பிட்டாரு ராஜராஜன் விழாவில், இவர் ராஜராஜ பெரும்பறையன், பட்டம் கொடுத்தாரு, ராமட்டத்தில் எல்லாரும் கொடுத்தாரு. அவருக்கு உய்யக்குண்டான ஒரு பேரு, உய்யக்குண்டான ஒரு ஆற்றையை உருவாக்கினார். எல்லாம் விட்டுவாய் தலை தான் கட்டார தலைமைக்கு இருக்கு, காவேரி அப்படின்னா அங்கே தான் வெட்டி கொண்டு வர்றாங்க. நம்ம எங்கள் பக்கத்தில் ஒரு ஆவாரம் வந்து முடியும், உய்யக்கொண்டான் திருச்சியில் ஓடுது, அவருக்குள்ள பட்டம். அதாவது சரி, நிறைய போகும். அப்படி ஒரு மன்னர் வாழ்ந்தார். வெளிநாடுகளில் ரோமாவுடைய அரசர்களை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க முன்னோர் என்று. நீங்கள் இங்கிலீஷாலே மயக்கத்தில் கிடக்குறீங்க. அலெக்சாண்டர் ஊர்களை எல்லாம் கொள்ளையடித்தான், அதை பெண்ணான், இதை பெண்ணான், எவ்வளோ அங்கே பேசுவானா? அலெக்சாண்டர் த கிரேட் தானே சொல்லுவான். நம்ம பேரரசன் சொன்னால் அதனுடைய பெரிய கோயில் அங்கே கொள்ளையடித்து கட்டிப்பான். இவங்களா இவனா கற்பனை. நெய் சொன்னார் பீட்டர் த கிரேட், 200வது ஆண்டு விழா வந்து மகா பீட்டர் சிறப்பு கட்டுரை எழுதினார். இதுக்கு தொகுப்பில் படிங்க. மகா பீட்டரை பாராட்டுகிறேன். மேற்கு ஐரோப்பிய மண்டலம் நம்முடைய கிழக்கு ஐரோப்பிய மண்டலத்தோட முன்னேறியது, நாகரிகப்பட்டது, ஜனநாயகப்பட்டது. அவர்கள் ஜனநாயகத்தை வாழ்கிறார்கள், நாம் மன்னராட்சி வாழ்கிறோம். அந்த மேற்கு ஐரோப்பிய சீர்திருத்தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்திய நம்முடைய ரஷ்யாவிலே மகா பீட்டர், அவரை பாராட்டுவோம் என்று எழுதினார். ஒரு கம்யூனிஸ்ட் லெனின் அங்கே அப்படி எழுதலாம். இங்கே ராஜராஜனை போழ்ந்து விட்டால் போச்சு, கம்யூனிஸ்டே போச்சுருப்பாங்க நம்ம மாட்டு, கம்யூனிஸ்டே போச்சு. இப்படியெல்லாம் பண்ணி வைக்கிற என்ன ஆகுது? ராஜராஜன் ஆளுங்கன்னா என்ன பண்ணுவாங்க வந்து? பிற்காலத்தில் என்னாச்சு, நம்ம ஆளு தோத்தாங்க, ஹரிசன்லாம் போச்சு, கிருஷ்ணதேவராய ஆட்டை வந்து ஆனாங்க. அடுத்தவங்க அடிமையாக இருக்க ஏன்னா உனக்கு இருக்கும்போது மன்னராட்சிக்காக மன்னராட்சி தான். இன்றைக்கு மன்னராட்சியை வைத்துக் கொடுக்குற பிரித்தானியாவே எலிசபெத் ராணி, அவங்களால் தூக்க முடியாதா? அவருடைய மகத்துவமாக கருதுகிறாங்க. உலகை ஆண்ட இலக்கினுடைய முடியரசி, ஒரு முடியரசுன்னு சொன்னான் இன்னைக்கு உலகத்தில் முதல் ஜனநாயக குரல்,
மெக்னகார்த்தா ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடம் இங்கிலாந்து. ஜனநாயகத்துக்கு முதலில் வந்து இன்னைக்கு ஜனநாயகத்தில் ஒப்பிட்டளவு கூடுதலாக இருக்கிறோம். மன்னரை வச்சிருக்கானே, ஏன் இனப்பெருமைக்கு வச்சிருக்கிறான். அங்கே ஐரிஷ் இருக்கு, ஸ்காட்லாந்து இருக்கு, அயர்லாந்து இருக்கு, ஐரிஷ் இருக்கிறது, வேல்ஸ் இருக்கு, இது எல்லாத்துலேயும் இங்கிலீஷ்காரவங்க பெரியவங்க மேலானவர்கள் அந்த மன்னர் அந்த ராணி. இனப்பெருமிதம் இந்த இளைஞர்களுக்கு ஒரு இனப்பு பழங்கால பெருமிதத்தை ஊட்டி இளைய இளைஞர்களுக்கு புதிய ஆற்றல்களை உருவாக்க அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இன்னும் நீக்க முடியாதவங்கள ஜப்பான் மன்னர் நீக்க முடியாதா? இந்த புரிதலோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ராஜராஜன் கேள்வி இந்த கோயிலில் தமிழுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தார். தமிழ் தான் இருந்தது, அதில் தமிழில் அர்ச்சனை செய்யக்கூடாது, தமிழில் குடமுழுக்கு செய்யக்கூடாது. அதுக்கு நம்ம வழக்கறிஞர் நல்லதுரை பேசினார், அமைச்சர் பாண்டியராஜன் இப்படியும் அப்படியும் பேசுகிறார். சமஸ்கிருதத்திலையும் செய்யலாம், தமிழ்லையும் செய்யலாம், அது அதிமுகவும் இருக்கலாம் பாஜகவும் இருக்கலாம் ஒரே நேரத்தில். என்ன பேச்சுங்க அது? இதெல்லாம் ஏமாறக்கூடிய கூட்டப்ப இல்லீங்களா? திருச்சி எதிராங்க பசங்க, நிகழ்வு போய் பாருங்க, வாட்ஸ்அப் பாருங்க பசங்க, திருச்சி எதிராங்க ரொம்ப தமக்கே தாங்க இல்லை. உங்க போய் பித்தராட்டங்கள் போலி துணை விலையெல்லாம் திருச்சி எதிராங்க பசங்க. ஆமா, இப்படி பார்த்தா முன்னாள் பார்த்தா செட்டியார் தூர பின்னால் பார்த்தா ராவுத்தர் தூர என்ற உங்க வாகனங்கள்லாம் மயக்க மாட்டாங்க. நம்ம தம்பி செந்திலாளர் வழக்கு போட்டிருக்காரு, இன்னைக்கு வந்திருக்கு வேண்டிய மனதில் வந்திருக்கு, வழக்கு வந்திருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, வக்கீல் அரசு வழக்கறிஞர் நீதிபதியிட்ட 12 திருமுறைகளையும் 1-ஆம் தேதியில் 5-ஆம் தேதியில ஓத சொல்லியிருக்கோம். ஒலிபுரிக்கல ஓதி நம்மளை ஏமாத்துறதுக்கு? ஏய் சாமி கிட்ட ஓத சொல்லியா கேள்வி அது கண்ணா? பெருமையாக ஓதியா தம்பி, ஒலிபுரிக்கல மைக் செட்ல போட்டு இந்த ஆளுகளை பார்த்து ஏ நம்மளும் மாநாடுறதா போறான் பாருங்க, தமிழ் ஒழிக்கிறது ஏமாறாதீங்க. அது மார்கழி மாதம் போடுற பாட்டு மாதிரி வந்துடும், திருப்பாவை திருப்பாவை பாட்டு இல்லையா? கர்ப்பகிரக கருவறையில் தமிழ் ஒழிக்க வேண்டும், தமிழ் திருப்பம் வெளியேற்றப்பட வேண்டும், வெளியேற்றப்பட வேண்டும். இது சமரசமே கிடையாது, சமரசமே கிடையாது தம்பி. இவ்வளவு நாளா ஏமாத்திட்டீங்க, எங்களை குதிரை ஏறிட்டீங்க, எங்க மண்ணில் கூட அயல் மொழியை வைத்துக் கொண்டு ஆட்டம் காட்டுறீங்க, தூக்கி எழுதிக்கிட்ட அந்த அயல் மொழியை. நாங்க எந்த மொழியும் இழிவாக்குறதுக்கு கிடையாது. எழுத்து வழிபெற்ற நரிக்குறவர் மொழி கூட அந்த மக்களுக்கு தேவ மொழி என்பது எங்களுடைய கருத்து. எங்களை வந்து ஆதிக்கம் செலுத்த வந்தால் விரட்டி அடிப்போம், நொறுக்குவோம். எந்த இனத்துக்கும் யாரும் நாங்கள் எழுதி எழுந்த எங்களை ஆதிக்கம் செலுத்த வந்தால் அந்த இனம் எங்களுடைய நிரந்தர பகை இனம். ஆமா, இந்த விட்டுக் கொடுத்த பேச்சுக்கே இடம் கிடையாது. விட்டுக் கொடுத்ததெல்லாம் போதும், ஏமாந்தது போதும். தமிழை குடமுழுக்கு மொழி கொண்டு வா, நாங்கள் கேட்கிறோம். சட்டப்படி தடை இருக்கா? உச்ச நீதிமன்றப்படி தீர்ப்படி சட்டம் கிடையாது. ஆகமெல்லாம் சொல்லிட்டா சொல்லிட்டாங்க, 2015 டிசம்பர் மாதம் கொடுத்த தீர்ப்பு வழக்கறிஞர் படித்தாங்க, அந்த தீர்ப்புலேயே சொல்கிறாங்க ஆகம் வந்து இந்த மொழி தான் பண்ணணும்னு சொல்லலை, தடை இல்லை. இந்த ஜாதிக்காரன் தான் அச்சாரன்னு சொல்லலை, ஜாதி தடை கிடையாது அச்சர் அவருக்கு ஆகம் கொடி அதே சொல்லிட்டாங்க, மொழி தடையும் கிடையாது அதே சொல்லிட்டாங்க, அது கட்டுப்படு. இந்த அணையத்தில் சட்டம் கொண்டு வச்சிருக்கீங்க, தமிழ் அர்ச்சனை செய்யலாம், அதுக்காக புத்தகம் போட்டுருக்கீங்க, சிவநெறி புத்தகங்கள், திருமால் நெறி புத்தகங்கள் போட்டிருக்கிறீர்கள், மந்திரங்கள் புத்தகங்களாக போட்டிருக்கீங்க, பயிற்சி கொடுத்து 230 பேர் தேர்ச்சி பெற்றுருக்காங்க. இந்த அரசு பயிற்சி கொடுத்து, தமிழ்நாடு அரசு பயிற்சி கொடுத்து 230 பேர் தேர்ச்சி பெற்றுருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கல, வேலை கொண்டு போய் கொடுக்குறாங்க 4 மாதம் முன்னாடி. ஏன் வேலை கொடுக்கல? அவன் அப்பமாக மாமா வந்துடுறான், நீக்குப்பா தகுதியாக நீக்கு. 10 தலைமுறையாக இருக்காரு, அப்போ தகுதி இருந்தா அவருக்கு ஐயனாக இருந்தாலும் சரி, தகுதி இருந்தா வையலன்னா நீக்கிடு. இந்த தீர்மானம் நம்ம போட்டிருக்கிறோம், தமிழ் குடமுழுக்கு மட்டுமல்ல அர்ச்சகர் பயிற்சி கொடுத்த தமிழ்நாடு அரசியாரு 230 பிள்ளைகளுக்கும் வேலையை கொடு, கோயிலில் அர்ச்சகர் வேலை கொடு, உடனடியாக கொடு.
உடனடியாக கொடுக்கிற வரைக்கும் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும். தேர்வு அடிக்கிறாங்க, அரசாங்கம் பயிற்சி கொடுத்தது. இது தமிழ்நாடா இல்ல வடநாட்டுக்காரனுடைய வேட்டைக்காரா? இது எதுக்கு பயிற்சி கொடுத்தீங்க ஆட்சியாளர்கள்? அப்புறம் நாங்க தமிழ்னா ஏமாற்ற வேலை, தமிழ்னா பூச்சி தந்த என்ன செய்ய அதை செய்ய அதை காட்டு எங்களுக்கு. அந்த அர்ச்சகர்களுக்கு வேலை கொடு, அந்த பையனுக்கு அர்ச்சகர்களுக்கு நீங்க தான் கல்வி கொடுக்குறீங்க. அது வரைக்கும் முழு சம்பளத்துல பாதி சம்பளம் ஊதியமாக கொடு, உதவி தொகையாக கொடு. தமிழ் மந்திரம் கற்றதுக்காக அவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்கும். இப்பெல்லாம் இந்த பிள்ளைகள் வேலை இல்லாமல் அழுகுறாங்க, அலைகிறாங்க. இங்கிட்ட வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க, சத்தியவர் குருநாட்ட பல பேர் போய் அழுகிறாங்க. பையன் எதுக்கு பேச்சு கொடுத்தீங்க? இதையெல்லாம் செய்யுங்க. எல்லா கட்சியும் இதை கேட்கணும். ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எதிர்கட்சியில் எல்லா கட்சியும் கேட்கணும். இந்த தமிழ் குடமுழுக்கு வேண்டும் என்று நாம் மாநாடு அறிவித்த பிறகு இதை ஆதரித்து அறிக்கை வெளியிட்ட அனைவருக்கும் நான் நன்றி பாராட்டுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாட்டை ஆதரித்து இதனுடைய நோக்கங்கள் வெல்ல வேண்டும் என்று கூறி வாழ்த்தி, அதே போல தமிழ்நாடு அரசு இதை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான வைகோ அவர்கள் அறிக்கை வெளியிட்டு மாநாட்டை வாழ்த்தி கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார், பாராட்டுகிறோம். அவர்கள் யாரும் அரசை அந்த அறிக்கையில் சாடவே இல்லை. தமிழ்நாடு அரசு அதிமுக அரசை ஸ்டாலினோ வைகோவோ சாடவே இல்லை. அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா அவர்கள் அறிக்கை வைத்திருக்கிறார்கள், அதிலும் ஆட்சியை சாடவில்லை. செயல்படுங்கள், தமிழ் வழி குடமுழுக்கு கொண்டு வாருங்கள் என்றுதான் கேட்டிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் தமிழின் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று அறிக்கை வைத்திருக்கிறார். எல்லோருமே வேண்டுகொள்ளாக இருக்கிறார்கள். இதை சாக்காக வைத்து ஆட்சியாளர் சாடவில்லை, நல்லதுதான். நாங்களும் வேண்டுகோள் மாநாடு என்று போட்டோம். கோரிக்கை மாநாடு என்பது வழக்கமாக நாம் போராட்டத்துக்காக நடத்தக்கூடியது, அப்படி தொழி வேண்டாம். இது ஆன்மீகம் சார்ந்தது, பக்தி சார்ந்தது. இதை வந்து நிதானமாகத்தான் கொண்டு போக வேண்டும். எனவே வேண்டுகோள் மாநாடு நீங்கள் எதிரி என்று நீங்கள் ஆட்சியில் கொண்டிருந்த ஆண்டுகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் இதை செய்யவில்லை என்று பெரிய குற்றச்சாட்டு உங்களிடம் இல்லை. இப்பொழுது செய்யுங்கள் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது செய்யவில்லை என்றால் தான் உங்களை சாட வேண்டிய தேவை வரும். பாண்டியராஜன் பேச்சை கேட்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொந்தமாக முடிவு செய்து கொண்டு வர வேண்டும். பாண்டியராஜன் நான் சொன்னது இதுக்கு மட்டும் இல்லை, சென்னையில் மதுரையில் தமிழண்ணை சிலை அமைப்பு இப்போ போன ஆண்டு செலவிட்டது பாண்டியராஜன் இவங்கெல்லாம் ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. எப்படி அது 16 கோடி இல்லை, எப்படி செலவழிக்கணும்னா தமிழ் பண்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும். தமிழ் பண்பாடு என்றால் என்ன? சங்ககால பண்பாடு. சங்ககாலத்திலேயே வேத பிராமண இந்து பண்பாடு கலந்திருக்கிறது. வெளியிட்டு அறிஞ்சுங்க, வேத பிராமண இந்து பண்பாடு கலந்திருக்கிறது. அதன் பிறகு கடற்குரர் பண்பாடு, அதன் பிறகு பல்லவர் பண்பாடு, அப்புறம் சோழர், அப்புறம் மாயக்க மன்னர்கள் பண்பாடு, இதெல்லாம் கலந்ததுதான் தமிழ் பண்பாடு. இது இந்த பண்பாடுகள் எல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே தமிழண்ணை சிலையும் மற்ற சிலைகளும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் டெண்டர் உலக டெண்டர் விட்டிருந்தார்கள். இதெல்லாம் பார்த்தால் நீங்கள் பிறக்கப் போவது தமிழண்ணை அல்ல, சமஸ்கிருத மாதா என்று நாங்கள் சொன்னோம். மதுரையிலே போய் போராட்டம் நடத்தணும், சில திறக்க முடியாது. நம்முடைய தமிழ் தேசிய பேரி இயக்கமும் நாம் தமிழர் கட்சி மற்ற தமிழ் உணர்வாளர்களாக சேர்ந்து ஒரு போராட்டம் நடக்கலாம். பாண்டியராஜா கைவிட்டார், சர்வதேச டெண்டர் ரத்து பண்ணிட்டார்கள். ஆமாம், போராடி சமஸ்கிருத மாதா சிலை தமிழண்ணை பேராதவரை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். அதுவே என்னுடைய பங்களிப்பு இருக்கிறது, பாண்டியராஜன் பங்களிப்பு இருக்கிறது. தொடர்ந்து பார்த்துட்டு தான் சொல்கிறோம், தனிப்பட்ட கால் உணர்ச்சி இல்லை. நானெல்லாம் நம்பிக்கையாக ஒரு அறிவு குறிப்போடு பேசக்கூடியவராக இருக்கிறார் பாண்டியராஜன், பரவாயில்லை.
வந்து ஒரு இந்த கட்சியில் இருக்காரு, விஜயகாந்த் கட்சியில் இருந்தாரு, பன்னாத்தி வந்துட்டாரு, சரி பதவிக்காக போகிறது இயல்புலாம் அது போட்டும் திறமையாக செயல்பட்டால் சரி இயல்பாக பழகிறார் என்றுதான் நாங்கள்லாம் நானும் நம்பினேன். இவ்வளவு சூதா சூழ்ச்சியாக அவர் இருப்பார் நான் நினைக்கிறேன். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றையும் ஒரு கொள்கைக்கு அவர் செய்கிறார். அந்த பேச்சையெல்லாம் கேட்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தானே செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது அடுத்ததாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போகணும். 27ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுறாங்க. அது நீதிமன்றம் என்ன செய்ய போதும் அன்றைக்கி தான் தெரியும். ஏன்னா 5ஆம் தேதி கூட முடிவு, அதுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும் நீதிமன்றம். நீதிமன்றம் முடிவெடுக்கலாம், தமிழ்நாடு அரசே ஒரு முடிவு எடுத்து போய் 26ஆம் தேதி சொல்லி 27ஆம் தேதி சொல்லிடலாம், தமிழ்லேயே நாங்கள் செய்யலாம் முடிவு எடுக்கலாம். முடிஞ்ச போச்சு. பாராட்டோ போராட்டத்தை கிடைக்கும் எடப்பாடி அரசுக்கு, இது ஏதோ வளர்ச்சியெல்லாம் சொல்லலை, உண்மையே சொல்கிறோம், உண்மையே சொல்கிறோம். அது மாதிரி சொல்லிவிட்டால் நல்லா நடக்கும். சில பேர் எதிர்ப்பாரு, யார் எதிர்ப்பாரு, வாடா போடான்னு உங்களை கூப்பிடுற உரிமை உள்ளவர் குருமூர்த்தி, குக்கல குருமூர்த்தி அவர் சொன்னாருங்க, ஓபிஎஸ் சொன்னாருங்க, நம்ம பேசுவோம் அப்படி, நீ எல்லாம் மனுஷனாடா போயே அம்மா சமாளித்த உண்ணாவது நான் தான் சொன்னேன் அதுச்ச இல்லையா, அந்த உரிமை உள்ளவர் உங்களுக்கு குக்கல குருமூர்த்தி, அவரிடம் உங்களுக்கு கோபம் வரும், மோடியிலிருந்து முறைப்பு வரும், இதெல்லாம் வரும். இதுக்கெல்லாம் பயந்து பயந்து செஞ்சா அடுத்த தேர்தலில் நீங்க வீட்டுக்கு போயிடுங்க, அதை பார்த்துக்கங்க. இறந்தவங்க இல்லை, இந்த பயந்து பயந்து செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பாஜகவுக்கு என்ன கதை தமிழ்நாட்டில் இருக்கோ அது அதிமுக வரும். இல்லாம முடிவெடுங்க, முடிவெடுத்து உங்களுக்கு சக்தி வந்து விட்டால் உங்களை கூட 5 வாரம் கோடி. இப்ப மம்தா பானர்ஜிய என்ன பண்ண முடியுது, கேரளாவில் பினராயி விஜயன் போட்டாரு தீர்மானம் போட்டு உச்சநீதிமன்ற வழக்கே போட்டார், குடியுரிமை சட்டப்படி நான் நாட்டில் கேரளாவில் கணக்கெடுப்பே நான் செயல்படுத்த முடியாது. என்ன பண்ணிட்டா தலையாட்டுட்டாரா, ஒருவேளை அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணா அடுத்த தேர்தலில் அவங்க தான் எடுத்து வருவாங்க. ஏன் மம்தா பானர்ஜிக்கு துணிச்சல் தமிழகத்தில் பிறந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாதா, சேர சோழ பாண்டியன் இமயத்திலே கொடியேற்றவர் பரம்பரையிலே பிறந்த உனக்கு கிடையாதா, துணிச்சல்கள் துணிந்த நீர் நல்ல முடிவெடு, உரிமையோடு கேட்கிறோம். தமிழ் இனத்தினுடைய ஒரு பிரதிநிதி முதலமைச்சராக இருக்கிறார் என்ற உரிமையோடு கேட்கிறோம். சொச்சையாக இல்லை, அதை செய்யுங்கள், பார்க்கிறோம், அதை நிறைவேற்றுங்கள், சிந்தியுங்கள். ஒன்று அப்படி இல்லை என்றால் நீதிமன்றம் நமக்கு நீதி வழங்கணும், வழங்கலன்னு வைத்துக் கொள்வோம். முதலமைச்சர் நீதி வழங்கணும், வழங்கவில்லை, என்ன செய்யலாம், போராடுவோமா போராடுவோமா வேண்டாமா, 5ஆம் தேதிக்கு முன்னாடியே போராடலாமா, சரி எல்லாரையும் கலந்து வரவில்லை என்றால் 5ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த 20-30ஆம் தேதிக்குள்ள நமக்கு ஒரு சரியான முடிவு வரவில்லை என்றால் 5ஆம் தேதிக்கு முன்பாக நாம் ஒரு போராட்டத்தை தொடங்குவோம். அதனால நீங்க மனசுல வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து சொன்ன முடிவை தான் நான் இப்படி சொல்லுகிறேன், உங்களை கேட்டுத்தான் சொல்லுகிறேன். இங்கு வந்திருக்கிற நீங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தமிழ் ஊர் நல்லுலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிவிங்கள், 30ஆம் தேதிக்குள் அல்லது 28ஆம் தேதிக்குள் வச்சுங்க, 28ஆம் தேதிக்குள் நல்ல முடிவு வரவில்லை என்றால், சரியான முடிவு வரவில்லை என்றால் நாம் அடுத்த போராட்டத்திற்கு திட்டமிட்டு அறிவிப்போம். அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும், அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். ஏமாந்தது போதும் தமிழினமே, ஏமாந்தது போதும் தமிழினமே. கடந்த கால பெருமைகளை பேசும் பொழுது, ராஜராஜன் பெருமையை பேசும் போது, ராஜேந்திர சோழன் பெருமையை பேசும் போது, கரிகால் பெருமளத்தான், ஆரிய படைகளந்த நெடுஞ்செழிய பாண்டியன், இமயவரம்பன் சேரலாதன் பெருமைகளை பேசும் பொழுது அந்த வீரம் நமக்கு வர வேண்டும். அந்த வீரம் வராமல் அவர்களின் அந்த மாவீரர்களின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வதற்கு அவர்கள் பெயரை பயன்படுத்தக்கூடாது, அவர்களின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளக்கூடாது, அவர்களுடைய வாரிசாக பிரதிநிதியாக விளங்க வேண்டும். அவர்கள் வாழெடுத்து போராடினார்கள், நாம் சொல்வதெல்லாம் மக்கள் திறன் போராட்டம், நீதிக்கான அறப்போராட்டம். வீதிக்கு வருவோம், வீதிக்கு வந்து நாம் போராடுவோம். இங்கே தம்பி சொன்னாரே ஒத்துழையாமை இயக்கம் பற்றி கார்த்தி பேசினார், ஒத்துழையாமை இயக்கத்தை செய்வோம். இந்த தமிழ் வழியில் குடமுழுக்கு இல்லை என்று
என்றால் ஒத்துழையாக இருந்து செய்ய வேண்டியிருக்கும். அச்சனை சமஸ்கிருதத்தால் இருக்கும் என்றால் ஒத்துழையாக இயக்கத்தை செய்ய வேண்டியிருக்கும். முதலில் நம்மை திறனாய் செய்து நம்ம அவர்களுடைய வீர பிரதிநிதியா, அறிவாற்றல் உள்ள பிரதிநிதியா இருக்கிறோமா என்று சோதித்து, ஐயோ இல்லை என்று முடிவு பெற வேண்டாம், ஆக வேண்டும் என்று உறுதியெடுங்கள், ஆக வேண்டும் என்று உறுதியெடுங்கள். நாம் எல்லாம் யாரையாவது பின்பற்றுவதற்கு மட்டுமே பிறந்தவர்கள் அல்ல, வழிகாட்டவும் தகுதி உள்ளவர்கள், உரிமை உள்ளவர்கள், கடமை உள்ளவர்கள் என்ற உணர்வை பெறுங்கள். மிக மோசமாக இந்தியாவிலே தமிழ்நாடுதான் இன உணர்ச்சியில் பின்தங்கி கிடக்கிறது. இப்பொழுதுதான் முன்னேறி வருகிறோம், ஒவ்வொன்றாக இழந்து கொண்டு வருகிறோம், ஒவ்வொன்றாக இழந்து கொண்டு வருகிறோம். நமக்குள்ளே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதையெல்லாம் பேசி என் கருத்து தான் சிறந்தது உயர்ந்தது என்று நிலைநாட்டுவதற்கு இந்த அரங்கத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம். நமக்குள்ள ஒற்றுமையான கோரிக்கைகளை, ஒற்றுமையான தேவைகளை, இந்த இனத்திற்கு உள்ளதை, நியாயத்தை, நீதியை பெறுவதற்கு ஒருங்கிணைந்து போராடுவோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது, தனித்தன்மை இருக்கிறது, அதனால் தான் தனியாக இருக்கிறோம் என்ற உண்மையை புரிந்து கொண்டு அதனாலே நாம் சேராமல் இருக்க வேண்டும் என்பதல்ல, கூட்டாக போடலாம், சேரலாம். தமிழ் இனத்திற்கு ஒரு ஆபத்து, தமிழ் மொழிக்கு ஆபத்து என்றால் ஒருங்கிணைந்து போராடுவோம், போராடினால் வெற்றி அடையக்கூடிய காலம் இது, வெல்வோம் என்ற உறுதியோடு இந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட உங்களுக்கும், கலந்து கொண்டு விடைபெற்றிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும், வெளி உலகத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து இதை உற்று பார்த்துக் கொண்டிருக்கும் நம்முடைய தமிழ் உடன்பிறப்புகளுக்கும் அனைவருக்கும், இதற்கு பாடுபட்ட அனைவருக்கும், செயல்படுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.